வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் மாலில் இருக்கக்கூடிய அக்வாரியம் உள்ள தான் வந்து நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே தான் வந்து உள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த துபாய் மாலுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கண்ணில் படுறது இதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே நின்று இந்த அக்வாரியமை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, உள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்தலான்னு போனால் ஏகப்பட்ட கியூ நின்றுட்டு இருந்தது. சரி, நம்மளும் கியூவில் நின்னோம். கியூவில் நின்றுட்டு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு ஸோ குறைஞ்சது ஒரு 2 to 4 மணி நேரம் வந்து இது உள்ளே போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம உள்ளே போய் பார்க்குறத பொறுத்து தான் நம்மளுடைய டைம் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது. ஸோ அப்படியே என்ட்ரி டிக்கெட் எடுக்கலான்னு அந்த கவுண்டர்கிட்ட போய் எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு கேட்டோம். கிட்டத்தட்ட 299 கிராம்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு 6000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். ஸோ 6000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு இடமான்றதையும் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கேன் இந்த தடுப்புக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு 4-5 டைம் நின்று பார்த்தோம். ஸோ உள்ளே போகலாமா வேணாவா, உள்ளே போகலாமா வேணாவான்ட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இப்படியே போயிடுறாங்க. நாங்களும் அப்படி தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சரி, உள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த லைனோட எண்டில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை கிரீன் ஸ்கிரீனில் வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அக்வாரியம்குள்ளே பல இடங்களில் நின்ற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் நம்மளுக்கு எடிட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தனி சார்ஜஸ் நம்மளுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம். அதை பற்றி நான் அப்படியே தொடர்ந்து அடுத்து தான் சொல்கிறேன். அந்த அக்வாரியம்குள்ளே நம்ம வந்து போகிறோம், இந்த ஷாப்பிங் மால்குள்ளே தான் இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கடலுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் உருவாக்கியிருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து இப்படியும் அப்படியும் வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தது. இதுலேயே வந்து இன்னும் ஒரு சில கோர்ஸ் இருக்குது. நம்ம வந்து உள்ளே போய் நீந்தி பார்க்குற மாதிரி அந்த ஸ்னார்க்கிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த அக்வாரியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ஸோ நம்ம ஒரே ஒரு லைனு தான் கிராஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ சாரி, இப்போ நம்ம இருக்கிறது வந்து 3rd floor. இந்த 3rd floorில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் வாட்டர் ஜூ இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்த்தலாம் வாங்க. நம்ம உள்ளே போகும்போதே மேலே நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த டிக்கெட்டை வந்து அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுறா மீன் எல்லாமே வந்து நீந்திட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து இருந்தது. அங்கேயே ஒரு சில பட்டன்ஸ் இருந்தது. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுறா மீனோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக நம்மளுக்கு வந்து அங்கே எல்இடியில் வந்து காமிச்சாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு போட்டிங்கில் வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு உண்டான லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்து நம்மளை போட்டுக்க சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடாது இந்த ஷாப்பிங் மால்குள்ள போட்டிங்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் தான் வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு உள்ளே போனால் தான் தெரியுது போட்டிங் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி போட்டில் வந்து நம்மளை உட்கார வச்சு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ சுற்றி காமிக்கும் போது அந்த போட்டோட பாட்டமில் கிளாஸில் இருக்குது, அதில் வழியாக வந்து இந்த மீன் எல்லாம் உள்ளே வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம். அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தொட்டியில் வந்து மீன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பில் வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதை ஒவ்வொன்றத்தையுமே வந்து பார்த்துட்டே போகலாம். ஒவ்வொன்றுமே என்னென்ன டைப்பில் மீன் இருக்குது அப்படின்றது வந்து அங்கேயே போர்டு மாதிரி எழுதி நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப குட்டி குட்டி மீன். இந்த செடியெல்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே வளர்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது லேகி ஷார்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் இது. பாருங்க, இது வாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குல்ல. இது வந்து பார்த்தோம்னா ஆர்ச்சரர் ஃபிஷ் அப்படின்னு வந்து ஏதோ பேர், ஆர்ச்சரர் ஃபிஷ். இது இந்த மாதிரி டேங்க்ல வந்து வச்சிருக்காங்க.
yellow color la romba kuti kuti meen ellame vandu super ah neenjittu irundhathu idhum paaka romba nalla irundhathu indha thottila vechirukangalaya indha meen ellame paathutu appadiye namba ulle ponom appadina indha pen queen appdinu vandu solvaangala andha maariyana pen queen kuda ulle vechirundanga so adhu poduva vandu indha pani pradesangalla dhaan vandu irukum ana inge eppadi vechirukanga appindra maari nammalku yosikka thonuchu seri konjam batch batch ah vandu ulle konnaya andha pen queen paakkaradhukku vidranga nammala ulle poiittu andha pen queen paathom ulle vandu paathina appadiye romba cooling ave adha vechirukanga அங்கங்க சின்ன சின்ன ஐஸ் டிட்டு மாதிரி இருந்தது இந்த பென்குயின் வந்து எப்படி இந்த இடத்துல இருக்குது அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அவங்க தெளிவாக நம்மளுக்கு வந்து சொன்னாங்க சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே வந்து உள்ளே இருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறது பாருங்கள் ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தா தெரியுதுங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்குறாங்க இந்த மீன் முட்டையிலேருந்து அந்த மீன் எப்படி வளருது அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க அதேமாதிரி சின்ன சைஸ் அந்த சுறா மீன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டிஸாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக நம்மளுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீனோட சாப்பாடு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அதை போட்டோம் அப்படின்னா மீன் எல்லாமே வந்து அதை கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து பார்த்து ரசிக்கலாம் அந்த மீனுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு பண்ணாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தோடனே இன்னும் ஏகப்பட்ட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீன் தொட்டி எல்லாமே இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5000 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒர்த்தான ஒரு பேக்கேஜ் தான் இது உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது துபாய் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உள்ளே வந்து பாருங்கள் இன்னும் நாங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா டீ காப்பிலாம் ஏதோ தரேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போய் பார்க்குறோம் அடுத்ததான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிற வாங்க ஆமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அங்கே உட்காந்துட்டு மேஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது ஆமைக்கும் தனி தொட்டியும் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அதையே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அப்படியே போனோம்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தவக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது இது வேறு ஒரு கேட்டகரியாக தவக்கலை பார்க்கும்போதே கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அந்த தவக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மர அணில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மர அணிலுக்குன்னு தனி ஒரு இடம் இருந்தது அந்த மர அணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரையில் இருந்தது அதுக்கு தேவைனா வந்து ஜாலியாக தண்ணிக்குள்ளே குளிச்சுட்டு அப்படியே வெளியே ஓடுறதும் அந்த மாதிரி ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தது ஸோ நண்பர்களே நம்ம வந்து டிக்கெட் எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க அதாவது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ காஃபி வாங்கலாம் தான் வந்திருக்கேன் ஸோ காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீயும் இந்த வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டரும் சொல்லியிருக்கேன் இந்த 1/2 லிட்டர் வாட்டர் கேன் வந்து உள்ளோ நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபா ஸோ இது தவிர ஒரு காஃபி வந்து சொல்லியிருக்கேன் கேபிசினோ காஃபி நம்ம ஆள் கூட வந்தவர் ஒரு ஜூஸும் ஒரு காஃபியும் சொல்லியிருக்காரு ஸோ அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து இந்த முதலை எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க முதலையோட அந்த தலையை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க முதலை பற்றின டீட்டெயில் எல்லாமே அந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மால்குள்ளே அதுவும் இந்த இடத்துல இந்த முதலையெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுங்கிறது உண்மையிலுமே பெரிய விஷயம்தான் அதுவும் இந்த ஜூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் மீனாக இருக்கட்டும் முதலை ஆமை இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டியில் இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியம் இருந்தது அதே மாதிரி இங்கே வர்றவங்களுக்கும் உண்மையிலுமே ஒர்த்தான ஒரு இடம் தான் இதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாய் மாலில் இருக்கக்கூடிய அக்வேரியம் ப்ளஸ் அண்டர் வாட்டர் ஜூவை வந்து சுற்றி பார்த்தோம் உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான இடம் தான் ஸோ துபாய் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து பாருங்கள் ஸோ உள்ளே வந்து போய் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள் இன்னும் குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மீன் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மீன் வந்து உள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இது தவிர இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜாக வந்து நாங்கள் எடுத்தோம் கிட்டத்தட்ட 299 கிராம்ஸு அதாவது நம்ம ஊர் காசில் நியர்பை ஒரு 5000 ரூபா வரும்னு வச்சுக்கலாம் 5000 சில்லற வரும் ஸோ தாராளமாக வரலாம் ஒர்த்தான ஒரு இடம் தான் நம்ம கொடுக்குற காசுக்கு உள்ள ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதேமாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்